எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமா, குறிப்பாக காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமா, அதிலும் குறிப்பாக காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியமா அப்படின்னு சிலர் சமீப காலமாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் விட போகிறது கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, இருந்தால் கூட நான் காதல் திருமணம் புரிந்து கொண்டவள், என் வாயால் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முதலில் ஜாதகம் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவசியம் பெறுகிறது, எதை எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அப்படின்றது பார்த்தோமே. ஆனால் ஜாதகம் என்பது நம்முடைய கைடு மாதிரி, எப்படின்னா நம்முடைய எதிர்காலத்தை கணித்து அந்த கோள்களை நவகிரகங்களை வைத்து நாம் பிறந்த நேரத்தை வைத்து நம்முடைய ஜாதகத்தை கணிப்பாங்க. அதை நல்லா கணிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர். அதனால் ஜோதிடர்கள் சொல்கிறது, நல்ல ஜோதிடர்கள், மிக நல்ல ஜோதிடர்கள் அப்படின்னு வரும்பொழுதே பார்த்திங்கன்னா 60-70% வரைக்கும் தான் அவங்களாலேயே சொல்ல முடியும் நல்லபடியாக. இதில் எந்த ஜோதிடர்கிட்ட நம்ம போகிறோமோ அந்த ஜோதிடரை பொறுத்து தான் நம்முடைய ஜாதகம் நல்லா சொல்கிறாங்களா நல்லா சொல்லலையா அப்படின்றது அமையும். நல்ல ஜோதிடர்களாக இருந்தால் நமக்கு கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு ஜாதக கட்டங்களில் இப்படியெல்லாம் இருக்குது, கிரக கோளாறுகள் இருக்குது அப்படின்னு கோவிலுக்கு போங்கன்னு எழுதி கொடுப்பாங்க. இதுவே பார்த்திங்கன்னா சிலர் ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து இதை செய்யணும் அதை செய்யணும், உங்களுக்கு இல்லாட்டி இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு பயமுறுத்துவாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட, உங்களுக்கு ஆயுள் இவ்வளோ தான் எழுதப்பட்டிருக்கு, ஆயுள எழுதுனது யார், இறைவன். பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் இருக்குது, அதை வந்து யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே. ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போயிட்டு உங்களுக்கு 35 வரைக்கும் தான் ஆயுளே அப்படின்னு அடித்து சொல்லியிருப்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நான் சொன்னது தப்பவே தப்பாதுன்னு அடித்து சொன்ன ஜோதிடர்கள் சொன்னதே பொய்த்து போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2-3 நட்பு வட்டத்தில் பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் தான் எனக்கு ஆயுள்னு சொல்லியிருக்காங்க, 40 வரைக்கும் தான் ஆயுள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னெல்லாம் சொன்னவங்க இன்றைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 50 வயதை தாண்டிட்டாங்க. இதில் எந்த ஜோதிடரும் இந்த பதிவை பார்த்தா தப்பாக நினச்சிக்க கூடாது. ஜோதிடம் என்பது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதனால் நம்ம ஒரு கைடு மாதிரி தான் வச்சுக்கணும். நம்முடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்கு, நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன, நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு அவங்களால கணிச்சு சொல்ல முடியும் இல்லையா, அதை நம்ம காதில் வாங்கிக்கணும். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும் ஜோதிடத்தை. சிலர் சில செய்திகளை என்கிட்ட வந்து சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுவேன். என்னன்னா, நாங்கள் ஜோதிடர்கிட்ட எங்கள் ஜாதகத்தெல்லாம் கொண்டு போனோம், எங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைய தனியாக பிரித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதாவது அம்மா அப்பாவை விட்டுட்டு பிள்ளைய தனியாக பிரித்து வைக்கணுமா, அப்போ தான் வந்து இவங்க வீடு நல்லாயிருக்கும், இவங்க வீட்டில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையே தான் பெற்றுக்கிறாங்க, அதுலேயும் அந்த குழந்தைய கொண்டு போய் தனியாக பிரித்து வைக்கணும், ஹாஸ்டலில் போட சொல்கிறாங்களாம், இல்லாட்டி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க, பாட்டி தாத்தாட்ட விடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த குழந்தை பருவம்ன்றது பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுடைய கண்காணிப்பில் இருக்கணும், அரவணைப்பில் வளரணும். அதை விடுத்துட்டு ஜோதிடர் சொன்னாருன்றதுக்காக இந்த குழந்தைனால தான் எங்களுக்கு செல்வம் வரல, இந்த குழந்தைனால தான் கணவன் மனைவியான எங்களுக்குள்ள பிரச்சனை வருது, எங்களுடைய மகிழ்ச்சிக்கு பங்கமாக இந்த குழந்தை இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கொண்டு போயிட்டு குழந்தைய ஹாஸ்டலில் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க
அப்புறம் சிலர் கொண்டு போயிட்டு பாட்டி தாத்தாட்ட விடுவாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பருவம். இவங்களுடைய அறியாமை காரணமாக ஜோதிடர் சொன்னதை கேட்டு கொண்டு போய் குழந்தைய எங்கேயோ விட்டுக்கிட்டு வர்றாங்க. அந்த குழந்தை ஏனோ தானோன்னு வளருது. தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்தா கூட பரவாயில்ல, ஹாஸ்டல்ல விடுறது இல்லாட்டி சொந்தக்காரங்க வீட்டில் கொடுத்து வளர்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. அதை நமக்கு நம்ம மூதாதையர்கள், சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனைனா இந்த சாமியை நீங்க கும்பிடுங்க. இப்படி ஒன்று ஏழரை சனி தாக்கமா இல்ல உங்க கணவன் மனைவிக்கு இந்த குழந்தை பாரமாக இருக்கா நீங்க சாமியை கும்பிடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய கொண்டு போய் எங்கேயோ அனாமத்தா விட்டுட்டு வர்றது கூடவே கூடாது. தயவு செஞ்சு இதை பார்க்கறவங்க இது நாலு பேருக்கு சொல்லுங்க. ஜோதிடத்துல நமக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டால் அதற்கு வழிபாடுகள் இருக்கு. இறைவன் காலை பிடிச்சிக்கோங்க, அவரை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதுதான் கோளறு பதிகத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. கிரகங்கள் எல்லாம் சிவபெருமான சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அவர் சிவபெருமான் தான் கிரகங்களுக்கெல்லாம் இதை செய்ய அதை செய்யணும்னு. பஞ்சபூதங்களுக்கும் கிரகங்களுக்கும் மற்ற அனைத்திற்கும் இந்த உலகத்தில் இயங்கக்கூடியது அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கட்டளைப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது கிரகங்கள் என்ன பண்ணும்? இந்த பாருப்பா என் பக்தன் என்கிட்ட வந்துட்டான், விட்டுடு, இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ இப்போ அந்த பக்கம் அப்படின்னு அவர் நகர்த்தி விட்டுருவார். அதனால் இறை வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோமே ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகிவிடும். இப்போது ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஆயுள் குறைவு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அண்ணனுக்கு ஆயுள் கம்மின்னு சொல்லிட்டாங்க ஜோதிடர் அப்படின்லாம். மார்க்கண்டேய மகரிஷி கதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவருக்கு 16 வயசு வரைக்கும் தான் ஆயுள் விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அவருடைய ஜோதிடர் சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சது தான். ஆனால் அவர் வந்து நீண்ட காலம் வாழ்ந்தார், பல வருடங்கள் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? சிவபெருமான் கிட்ட அவருடைய பெற்றோர் அவரெல்லாம் போய் சரணாகதி அடைந்து விட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்தார், மகரிஷி பட்டமும் பெற்றார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு ஜோதிடத்தை நம்பணும், நம்பக்கூடாதுன்னு கிடையாது. கிரகங்களை நம்பணும், மதிக்கணும், பஞ்சபூதங்களை நம்பணும், மதிக்கணும் எல்லாமே. ஆனால் ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கணும். நான் வந்து இது செய்வேன், எனக்கு என்னென்ன நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் சரிபடுத்துவேன்னு நம்ம வந்து அதை ஒரு சவாலாக எடுத்து செயல்படணும். இதை கேட்குற நீங்கள் நினைப்பீங்க, மேடம் சொல்ல வந்த விஷயத்தை அதை சொல்லுங்க. திருமணத்திற்கு, குறிப்பாக காதல் திருமணத்திற்கு நம்ம ஜாதகம் பார்க்கணுமா? அதை விடுத்து இதை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நம்பணும், எந்த அளவுக்கு நம்ம ஒரு கைடன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை வந்து சொன்னேன். இப்போது நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு போயிட்டேன்னு வைங்களேன், அதுலேயும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவங்க சொன்னாங்க ஆனால் வந்து திருப்தியாக இல்லையே நமக்கு, நம்ம அங்கே போகலாமா, அங்கே போய் காமிக்கலாமா, இங்கே போய் காமிக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்கள்ல, அதனால தான் இத்தனை விளக்கத்தை நான் கொடுத்தேன். சரி, இப்போது நம்ம பார்க்க போகிறது காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்றது தான். பொதுவாகவே திருமணம் செய்வதற்கு இப்போ எல்லாம் ஜாதக பொருத்தம் நிறைய பார்க்குறாங்க. அதிலேயும் இத்தனை பொருத்தங்கள் இருக்கணும், அப்படி இருந்தால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றத ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள் கூட, இப்போ சமீப காலமாக இருந்த முன்னோர்கள் சொன்னது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு. ஆனால் நம்ம ஆதி காலம் எடுத்துப்போம், சங்க காலம், ஆதி காலம்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செய்தார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. அவர்களெல்லாம் வாழ்க்கையில் சில விஷயங்களை இப்படி கடைபிடிக்கணும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், இப்படித்தான் வாழணும், இப்படி கட்டுப்பட்டு வாழணும், இப்படி கட்டுக்கோப்பாக வாழணும்ன்றது பின்பற்றிட்டு வந்த காரணத்தினால நிறைய அவர்களுக்குள்ள மனப்பக்குவம் ஏற்பட்டு இருந்தது. அதனால் அன்றைய காலகட்டத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்கலை, திருமணம் செய்து கொண்டார்கள். எந்த மன வேறுபாடும் இல்லாமல் கடைசி காலகட்டம் வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், ஆதர்ஷ தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். இதற்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, இருமணம் ஒருமணமாச்சு. அங்கே தலைவன் என்ன சொல்கிறாரோ, அதாவது கணவர் என்ன சொல்கிறாரோ, அவருடைய விருப்பம்தான் என் விருப்பம்னு மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மனைவி என்ன சொல்கிறாங்களோ, மனைவி விருப்பம்தான் என் விருப்பம்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
அவ்வளவு ஒரு கட்டுப்பாடு, அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பு, அந்யோன்யம் இருந்தது. அதுதான் திருமண வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நமக்கு பிடிக்கலையா போ, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலான்னு. இது ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தா கூட அவர்களை பெற்றவர்கள் தான் ரொம்பலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ சரியில்லையா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்கும் சொல்லித்தர்றாங்க, ஆணுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமானது கிடையாது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் அதிகமான கேஸ் என்ன நிற்கிதுன்னா, இந்த டைவர்ஸ் கேஸ் தான் நிறையா இருக்குது. அதனால் இப்படி ஒரு சொல்லித்தர்றவங்களும் நல்ல விதமாக சொல்லித்தர்றதில்ல. வாழற நமக்கும் ஏனோதானோன்னு வாழறோம், விட்டு கொடுத்து வாழ்கிறது கிடையாது. இப்படி கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி ஜாதகம் பார்த்து பார்த்து எத்தனை பொருத்தம் இருக்குது, இந்த பொருத்தம் இருக்கா, அந்த பொருத்தம் இருக்கான்னு பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைத்த பின்னாடி கூட கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிற தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அங்கே ஜாதகம் எங்கே பேசுது உங்களுக்கு? ஜாதகம் என்பது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிரகங்கள் உண்மை, ஜாதகம் உண்மை, மாற்று கருத்து கிடையாது. பொருத்தங்களும் பார்த்துருப்பாங்க, அதுவும் சரியாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்த விட மனப்பொருத்தம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பொருத்தம் அங்கே மிஸ்ஸிங். எல்லா பொருத்தங்களும் இருந்து வசதி வாய்ப்பு சரி நிகராக பார்த்து திருமணம் செய்து படிப்பு தகுதி எல்லாத்தையும் சரியாக பார்த்து பண்ணிட்டு மேட்சிங்கும், ஆஹா ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி அப்படின்னு சொல்கிறதும் பார்த்து பண்ண பின்னாடி நிறைய பேர் கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள மனப்பொருத்தம் கிடையாது, விட்டு கொடுத்தல் என்பது கிடையாது. அதனால் நம்ம பெரியவங்க பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்லேயும் கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிறாங்க. காதல் திருமணம் செய்கிறதுல கொஞ்சம் அதிகமாக கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கிறாங்க. ஏன்னா காதல்ன்றது வந்து அந்த நேரத்தில் காதல் வயப்பட்டு விடுவார்கள். அப்போ யோசிக்கிறது இல்லை, நம்ம குடும்ப சூழல் என்ன, அவங்க குடும்ப சூழல் என்ன, என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்ம வளர்ப்பு எந்த மாதிரி வளர்ந்துருக்கோம், அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய இறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுபடும். பழக்க வழக்கங்களில் மற்ற விஷயங்களில் அதிக வேறுபாடு இல்லாதவர்களுக்கே பிரச்சனை ஏற்படும் பொழுது அதிக வித்தியாசங்கள், இதற்கும் அதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு கடைசி காலகட்டம் வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னு ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேருமே காதல் திருமணத்தில் நினைக்கணும். இப்போ பெரியவங்க பார்த்து செய்கிறாங்கள திருமணம், அதுலேயாவது பரவாயில்ல, ஒருத்தர் இல்லைன்னா கூட பெரியவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னொன்று, ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரியவங்க ஓடி வந்து நிற்பாங்க, எல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோங்க, என்ன இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு பெண்ணுக்கும் சொல்லுவாங்க, ஆண் வீட்லேயும் சொல்லி வைப்பாங்க. ஆனால் காதல் திருமணத்தில் எதிர்த்து திருமணம் நிறைய பேர் செய்கிறோம். இப்போது எதிர்ப்பு இல்லாமல் பெரியவர்களுடைய சம்மதம் கிடைத்து திருமணம் செஞ்சால் பரவாயில்ல, கிடைக்காமல் காதல் திருமணங்களில் சம்மதம் கிடைக்காது. எதிர்ப்பால் திருமணம் செய்த பின்னாடி அங்கே யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது. அதில் ஜாதகமும் பார்க்காம பண்ணிக்கிறோம். இன்னொன்று, அந்த மனம் ஒத்து போகலைன்னா பிரச்சனைகள் பெருசாக தான் வெடிச்சுக்கிட்டு போகும். வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க, இந்த பாரு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வித்தியாசம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது பழக்க வழக்கங்களில் சொல்கிறேன், நான் இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த வேறு விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேன்னா, ஜாதி மதம் எல்லாம் பார்க்குறேன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. பழக்க வழக்கங்கள் தான் நம்மளை வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியுது. இப்போது திருமணம் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிறதுலேயே அந்த பெண் அங்கே போய் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். சிலது ஏற்றுக்கொள்ள முடியும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கூட அவங்க என்ன நினைப்பாங்க, பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க, 1000 பேர் கூடிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, அசிங்கப்படக்கூடாது, நம்ம வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுற மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக மாறிப்பாங்க. ஆனால் இந்த காதல் திருமணத்தில் காதலிக்கும் பொழுது ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க. விட்டு கொடுக்கறதுல நீயா நானான்னு போட்டியே நடந்திருக்கும். காதலனுக்கும் காதலிக்கும் நிறைய போட்டி நடந்திருக்கும். அப்பேற்பட்ட போட்டி வந்து திருமணத்திற்கு பின்னாடியும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கே நம்ம செயல்முறைக்கு வர்றோம்.
காதல்னு இருக்கும்போது காதல் என்கின்ற மயக்கம் ஒன்று இருக்கும், நமக்கு இவங்க கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டு கொடுப்போம். அதுவே நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வரும் பொழுது நிறைய மாறுபடும். இப்போ இந்த பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற திருமணத்துக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். பெரியவங்க பார்த்து வைக்கிற திருமணம் வந்து அவங்க கூட நமக்கு பழக்க வழக்கம் அதிகமாக இருக்காது. நிச்சயத்த பின்னாடி தான் நம்ம ஃபோனில் பேசிக்கிறது. இப்போ ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனில் பேசிக்கிறது, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு உணர்வு இருக்கும், நமக்கு வீட்டில் பார்த்து பெரியவங்க நிச்சயம் பண்ணியிருக்காங்க பெரியவங்களாக பார்த்ததுன்னு. ஆனால் காதல் திருமணத்தில் என்ன நினைப்பு இருக்கும்னா, நானாக விருப்பப்பட்டேன், எனக்காக இவர் என்ன வேணால் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த காதலிக்கும் போது கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதை வைத்து நிறைய கற்பனை பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் பர்சனும் நினச்சிருப்பாங்க, எனக்காக இவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. எவ்வளவு தியாகம் பண்ணுறா காதலிக்கும் போது, பெத்தவங்களே வேண்டான்னு வரும்போது என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு ஒரு கற்பனை மனக்கோட்டை கட்டி வச்சுருப்போம். இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக ஆகும். அதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னமோ காதலிக்கும் போது இருந்த அன்பு இப்போ இல்லையோ, அந்த அன்பு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. அன்பெல்லாம் குறையாது, அது ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது ஒரு பொறுப்பு வருது. நமக்கு சுற்றத்தார் நம்ம கூட இல்லை, அதனால் அப்போ காதலிக்கும் போது நமக்கு பொறுப்பு கிடையாது. வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் நமக்கு பெரியவங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க. காதலித்து திருமணம் செய்த பின்னாடி அங்கே ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது யாருமே இல்லை, நம்ம தனித்து விடப்பட்டிருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சம்பாதிக்கிறதுக்கு போயிடுறோம். அந்த சம்பாதிக்க போகும்போது கஷ்ட நஷ்டங்கள் நிறையா வரும். என்ன வருமானம் இருக்கோ அதில் குடித்தனம் நடத்தணும். அப்போது அதில் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட, இதை பாரு சரியாக நடந்துக்கோ அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட, ஆஹா சொல்லிட்டாங்களே நம்மளை காதலிக்கும் போது உனக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினைப்பாங்க. இப்படி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்து நம்ம மேலே அன்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களாவே நினச்சிப்பாங்க. அன்பு எல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்காது. ஆனால் அங்கே கடமைன்னு வரும்பொழுது நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது இருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் இருந்து தான் காதல் திருமணங்கள் பெரும்பாலும் தோல்வியில் முடியுது. அப்படி ஒரு நினப்பு வந்த உடனேயே விரக்தி, வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும். அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா அவங்க விலகி 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 போய் நிற்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களே பிரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்க அவங்க பெற்றோர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெற்றவங்க சொல்லுவாங்க, நாங்கள் முதவே சொன்னோம்ல ஜாதகம்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போது இதில் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காதல் திருமணம் ஆகட்டும், பெரியவர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணம் ஆகட்டும், இரண்டிலுமே விட்டு கொடுத்தல் என்பது இருக்கணும். இருமணம் ஒன்றாக இருக்கணும். நிறைய பொறுமை, அன்பு, பாசம் இதை எல்லாத்தையும் கலந்து வாழணும். அதுதான் வாழ்க்கை. எனக்கு இந்த திருமணம்னு சொல்லும் பொழுதெல்லாம் இருமணம் இருமணம்னு தான் நான் நினப்பேன். இப்போ எங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் கணவருடைய ஜாதகமோ என்னுடைய ஜாதகமோ ஒன்றா சேர்த்து பார்க்கல. அவர் என்ன ராசின்னு தெரியாது, நான் என்ன ராசின்னு தெரியாது, எதுவுமே நாங்கள் பார்க்கல. ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தோம், விட்டு கொடுக்கணும்னு வரும்பொழுது யார் அதிகமாக விட்டு கொடுக்கலாம், நீயா நானான்னு சொல்லிட்டு போட்டி போடுவோம். அன்பு ஒருத்தர் மேலே செலுத்தணும், யார் அதிகமாக அன்பு செலுத்தணும் அப்படின்னு போட்டின்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சரிநிகராக போட்டி போடுவோம். நிறைய விட்டு கொடுக்கறது, அன்பு, அந்யோன்யம், பாசம் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது. அதை ஆரம்ப காலத்தில் எப்படி கடைபிடித்தோமோ அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியாக சதவிகிதம் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். இதை பார்க்குற நீங்கள், சரி நீங்களே ஜாதகம் பார்க்கல, அப்போ நாங்களும் ஜாதகம் பார்க்காம காதல் திருமணம் செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் காதல் திருமணம் புரிந்து கொண்டவள் தான், இருந்தால் கூட சொல்லுவேன் காதல் திருமணம் என்பது வேண்டான்னு சொல்லுவேன். திருமணம் செய்து வைக்கிறதுக்கு நமக்கு எப்படி ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அத்தனையும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வைத்த தொட்டு பார்த்து சாப்பாடு ஊட்டினாங்களோ நம்ம பெற்றவர்கள், அதுபோல் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான துணை தேவைன்னு பார்த்து வைப்பதற்கு நம்ம பெற்றவங்க இருக்காங்க, பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவங்க பார்க்கட்டும், இல்லை எங்களுக்கு அதையும் தாண்டி நிறைய பாசம் அந்யோன்யம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்க கூட சேர்ந்தேன்னா நான் நிறையா சாதிப்பேன்,
அவர் கூட சேர்ந்தாதான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் என்னால் அன்பாக இருக்க முடியும், அவரும் எனக்கு அந்த அன்பை கொடுப்பார் அப்படின்ற ஒரு உறுதி நம் மனத்திலே இருக்குமானால் பெற்றவர்களுடைய சம்மதத்தோடு அந்த சம்மதம் கிடைக்கும் வரை பொறுமையாக இருந்து அவர்களை வென்று அப்புறம் அவர்களுடைய சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் என் கணவரும் அப்படி தான் இருந்தோம், உறுதியாக இருந்தோம். பெரியவங்க சம்மதிக்கலைன்னா திருமணம் தேவையில்லை. அப்படி அவங்க மனம் வருத்தப்பட்டு நம்ம திருமணம் செய்யணுன்றது அவசியம் கிடையாது, அப்படி ஒரு சுயநலவாதியாக நம்ம மாறக்கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருந்து அவர்களாக பார்த்து, இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க, நீங்கள் இருவரும் சேர்ந்தால் நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர்களுடைய பெயரும் கெடாத வண்ணம் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போன்னா நம்ம நிறைய விட்டு கொடுத்து, இது எந்த திருமணமாக இருந்தாலும் நிறைய விட்டு கொடுக்கணும், ஈகோ பார்க்கக்கூடாது, அன்பு பாசத்தை செலுத்தணும், இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக காதல் திருமணத்தில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதில் ஜாதகம் இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணிக்கணும், ஜாதகம் பார்த்து நாம் திருமணம் செய்கிறது உத்தமமா, இல்லை ஜாதகம் பார்க்காமல் நம்ம இப்படி வந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கடைசி காலம் வரைக்கும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு வாழணும்னு முடிவெடுப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஜாதகம் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பட்சம்தான் சொல்லுவேன். முதல்ல நம்ம குடும்பத்தில் அனுசரித்து அன்பாக இருமணம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதனால் ஜாதகம் பார்த்து திருமணம் செஞ்சாலும் நம்ம வந்து நிறைய விட்டு கொடுத்து வாழணுன்றத மனசில் வச்சுக்கிட்டு, அது எந்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் நாம் உறுதிபட ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் கடைசி வரைக்கும் வாழ்வோம், கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்க மாட்டோம் அப்படின்ற சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு வாழணும்னு தான் நான் சொல்லுவேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.